ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இயர் இந்த வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ். நம்ம ஸோ இந்த வீடியோ மாதிரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்சி பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டுரான் கப்பை வந்துட்டு நம்ம July 31st வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டுரான் கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஸ்குவாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி போன ரெண்டு வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டீம் வந்துட்டு நம்ம ரிசர்வ்ஸ் மட்டும் தான் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்குவாட் அப்டேட் மட்டும் இல்லாமல் நிறைய சென்னை எஃப்சி பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள இந்தியன் ஆர்மி கூட வந்து பிளே பண்ண போறோம். அதுக்கடுத்து 4th August வந்து நம்ம ஜம்ஷத்பூர் கூட பிளே போறோம். 11th August வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆர்மி கூட வந்து பிளே பண்ண போறோம். ஸோ இதுல வந்து இந்த பங்களாதேஷ் ஆர்மி டீம் வரதான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மற்றபடி மீதி ரெண்டு மேட்ச்மே வந்து எப்பயுமே வந்து பிளான் பண்ண மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு போற சென்னை எஃப்சி. அண்ட் சென்னை எஃப்சியோட ஸ்குவாட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய வந்து பேசிட்டோம். ஸோ இதுல வந்து சின்ன அப்படி இப்போ கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்சியோட இந்த டுரான் கப் ஸ்குவாடுக்கு ரிசர்வ்ஸ் டீம்ஸ் கூட ஸோ 5 பிளேயர்ஸ் வந்து நம்ம மெயின் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் போக போறாங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு நம்மளுடைய பிகாஷ் யும்னம் இருக்காரு, அதுக்கடுத்து இர்ஃபான் யாதவா, அலெக்ஸ் ரொமாரியோ, அதுக்கப்புறம் சமித் மித்ரா மற்றும் பின்சி பேரட்டோ. ஸோ இவங்க 5 பேருமே வந்துட்டு நம்மளுடைய டுரான் கப் டீம் கூட வந்துட்டு டிராவல் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு நிறைய கேம் டைம் கிடைக்கல. ஸோ லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்மளுடைய டீம்ல இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு டீம்ல பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதனால வந்து இந்த டுரான் கப்ல இவங்க சென்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேம் டைம் கொடுத்து இவங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரா ஒரு பெட்டர் பிளேயரா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு மெயின் டீம் கூட மெயின் டீம் பதிலாக வந்துட்டு ரிசர்வ் டீம் கூட இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிளே பண்ணிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பிளேயர்ஸ் மெயின் டீம்ல இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் கூட பெர்ஃபார்ம் அதாவது பிளே பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும். அது மட்டும் இல்லாமல் எப்படி எந்த மென்டாலிட்டியில் வந்துட்டு மெயின் டீம் பிளேயர்ஸ் பிளே பண்ணுவாங்களோ அந்த மென்டாலிட்டி வந்துட்டு ரிசர்வ் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்குமே கிடைக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு சென்னை வச்சு வந்துட்டு திங்க் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக் எக்ஸ்போஷர் அப்படின்னு தான் வந்துட்டு சேனல் வச்சு திங்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்குவாடோடைய பற்றி அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நம்ம டீமுக்கு வந்துட்டு கிட் ஸ்பான்சராக இருக்க போகிறது யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 656ங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிட் கொண்டு இருந்தது, இப்போ நான் போட்டு இந்த கிட்டோட ஸ்பான்சர் யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிவியா தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 656 தான் வந்துட்டு சென்னை எஃப்சியோட வந்துட்டு ஸ்பான்சராக இருக்க போகிறாங்க. ஸோ நிவியா 2 656 வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப், அதாவது வந்துட்டு நம்மளுடைய ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்சியோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு 656 ஜெர்சி ரேட்லாம் நான் வந்துட்டு இது மாதிரி பார்த்துருக்கேன். இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா பிளஸஸ்க்கு மேக் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மேக் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஃப்சி கோவா கூட இவங்க மேக் பண்ணாங்க. ஸோ இந்த டீமோட அஃபிஷியல் மர்ச்சண்டைஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் பிலோ 500 கூட நம்ம வந்துட்டு இந்த ஜெர்சியை வாங்க முடியும். பட் நான் இந்த ஜெர்சி வந்துட்டு நிவியா கிட்ட வாங்கும் போது எவ்வளோ தெரியுமா ரேட் இருந்துச்சு, ஐ திங்க் 1500 or 1700 சம்திங் ரேட்ல வந்துட்டு நான் ஐ மீன் சாரி 1000 rupees or 1200 rupeesக்கு வந்துட்டு நான் இந்த ஜெர்சி வாங்கினேன். ஸோ மேபி நம்ம இந்த புது ஸ்பான்சர் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த ஜெர்சியோட ரேட் ஐ மீன் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 656 ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஜெர்சியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்துட்டு எப்படி ஒரு லோக்கல் பிராண்டிங், அதாவது வந்துட்டு இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மானுமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஜெர்சியில் வந்துட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வந்துட்டு அவங்க என்னதை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கடுத்து இன்னொரு ஸ்பான்சர்ஷிப் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு ஸ்பான்சர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சென்னை எஃப்சி அஃபீஷியல் ஜெர்சியில் வந்துட்டு SSVM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அது அப்படியே தான் இருக்க போது. அப்படியே நம்மளுடைய பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராம்ராஜ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீசன் வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு SSVM வந்துட்டு ஒரு ஸ்பான்சர் ஆகும். ஸோ சென்னை எஃப்சியோட அசோசியேட் ஸ்பான்சர் வந்துட்டு SSVM இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்து மெல்பர்ன் இஸ் தேர் அஃபிஷியல் ஸ்பான்சர். ஸோ இந்த இடத்துல நான் போட்டுக்க ஜெர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த அப்போலோ டயர்ஸ் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து மெல்பர்ன் இருந்திருக்கும். அண்ட் இந்த முறை வந்துட்டு மெல்பர்ன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு அப்டேட். அண்ட் இதுக்கடுத்து சத்யபாமா யூனிவர்சிட்டிங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சாரி இந்த சைடில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எனக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. பட் ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு வேற ஒரு நேம் இருந்துச்சு, ஐ திங்க் இது வந்துட்டு நியூ கோ இருந்துச்சு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு நியூ கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சர் இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த வருஷம் யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யபாமா யூனிவர்சிட்டிங்க. ஸோ சத்யபாமா யூனிவர்சிட்டி நம்ம சென்னையிலே தான் இருக்குது. ஸோ அந்த அவங்க தான் வந்துட்டு அசோசியேட் ஸ்பான்சராக வந்து சென்னை வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வந்துட்டு ராம்ராஜ் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ட்ரைனிங் கிட்டுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ட்ரைனிங் கிட்டு, இந்த ட்ரைனிங் கிட்டு இதுதான்.
ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ராம்ராஜ் இருக்கும், சாரி மணிக்க வேண்டும், லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்கள் ரைட் சைடில் வந்துட்டு சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்கும். இதே இது பிளேயர்ஸோட பேக் சைடில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் யூனிவர்சிட்டி வந்துட்டு, ஐ மீன் ராம்ராஜ் யூனிவர்சிட்டியில் ஸோ ராம்ராஜ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது அவங்களுமே வந்துட்டு நம்ம சென்னை வந்துட்டு ஒரு ஸ்பான்சராக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி சென்னை எஃப்சிஸ் சாக்கர் ஸ்கூல் கிட்டுங்க, அதாவது வந்துட்டு சென்னை எஃப்சியோட ஒரு அகாடமி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அகாடமி பிளேயர்ஸ்க்கு சென்னை எஃப்சியோட ஜெர்சி வந்துட்டு இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 6x6 வந்துட்டு மேக் பண்ணியிருக்க ஒரு ஜெர்சி இதுவாக தான் இருக்கு. மேபி சென்னை எஃப்சி வந்துட்டு இதே தான் வந்துட்டு நம்மளுடைய டுரான் கப்புக்குமே வந்துட்டு போட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுதான் ஸோ இந்த இடத்துல சாக்கர் ஸ்கூல்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த சாக்கர் ஸ்கூல்னு போட்டுற இடத்துல நமக்கு வந்துட்டு ராம்ராஜ் அப்படின்றது ஒரு ஸ்பான்சர் வந்துருப்பாங்க. ஐ திங்க் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னை எஃப்சியோட ஹிஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு பிராண்ட் லோக்கல் பிராண்ட், ஐ மீன் லோக்கல் பிராண்ட் சொல்ல முடியாது, ஸோ ரெண்டு பிராண்ட் ஸ்பான்சர்ஸ் ஃப்ரம் அவர் லொக்காலிட்டி நம்ம வந்துட்டு கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா சத்தியபாமாவும் சென்னை சேர்ந்தவங்க, ராம்ராஜுமே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் வி ஹவ் மேட் தட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக்கர் ஸ்கூல்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு வி வில் பி ஹேவிங் எ ராம்ராஜ் அஸ் அவர் ஸ்பான்சர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம சென்னை எஃப்சியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட மெம்பர்ஷிப்ங்க. நீங்கள் யாராவது சென்னை எஃப்சியோட மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிங்கன்னா யூ கேன் புக் யர் மெம்பர்ஷிப் த்ரூ ஆர் சென்னை எஃப்சி அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. ஸோ நீங்கள் எங்கே போய் இது பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக நமக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவே வந்துட்டு அவங்ககிட்ட மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ சென்னை எஃப்சியோட ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் அதாவது வந்து ஸ்பான்சர்ஷிப்ல மன்னிக்க வேண்டும் மெம்பர்ஷிப். ஸோ சென்னை எஃப்சியோட கிளப் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சென்னை எஃப்சியோட அஃபிஷியல் இதில் போயிட்டு பயோவில் லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மட்டும் மூணு மோட்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது வந்துட்டு சென்னை எஃப்சி 2024-2025 கிளப் மெம்பர்ஷிப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரெண்டு வயசை தாண்டி இருக்க குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது குழந்தைகள்ன்றத விட சின்ன பசங்கன்னா ஒரு ரெண்டு வயசு கம்மியாக இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளப் மெம்பர்ஷிப் வாங்க தேவையில்ல, டிக்கெட்ஸ் வாங்க தேவையில்ல, அதுக்கு மேலே இருக்கணும் என் டிக்கெட்ஸும் கிளப் மெம்பர்ஷிப் வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இது கொடுத்துருவேன். ஒன்று வந்துட்டு என்னன்னா லைட்டு, இன்னொன்று ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ட்ரான் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த லைட்டு வாங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னா லைட் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 2000 ரூபீஸ் வருது. ஸோ இந்த 2000 ரூபீஸ் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஐஎஸ்எல் வந்துட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 13 டீம்ஸ் இருக்க போதுன்னு. ஸோ 13 டீம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீல் பி ஹேவிங் 12 ஹோம் கேம்ஸ் இருக்க போகுது. ஸோ 12 ஹோம் கேம்ஸ்க்கு 2000 ரூபீஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 12 ஹோம் கேம்ஸ்க்கு நம்ம நார்மலாக வந்துட்டு நம்மளோட டிக்கெட்ஸ் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட்டே வந்துட்டு 150 ரூபீஸ் வந்துட்டு நம்மளுடைய சென்னை எஃப்சி வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 150 ரூபீஸ் ஃபார் 12 ஹோம் கேம்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்கனாலே வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 × 150 போட்டோம்னா 1800 ரூபீஸ் வருது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இன்னொன்று என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா. ஸோ சென்னை எஃப்சி கொடுக்கக்கூடிய டிஷர்ட்ஸ் அந்த இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இருக்க போது அண்ட் ஆக்சஸ் டு ஆல் ப்ரீ அண்ட் போஸ்ட் மேட்ச் கேதரிங் நியர் டீம் பஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது வந்துட்டுன்னா முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு டீம் பஸ் கூட போய் நிற்கணும்னா எல்லாருமே வந்துட்டு அலோவ் பண்ணுவோம், பட் லாஸ்ட் சீசன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அலோவ் பண்ணல. ஸோ இந்த சீசன் என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெம்பர்ஷிப் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டீம் பஸ் கிட்ட அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல் ஹோம் மேட்சஸ் பார்க்கலாம், டீம் பஸ் கூட அதாவது டீம் பஸ் பக்கத்தில் போய் நீங்கள் வந்துட்டு பிளேயர்ஸை பார்க்கலாம், மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்கம் லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ 2000 ரூபீஸ்க்கு வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா திஸ் சுட் பி லிட்டில் பிட் ஒர்த் இயர் அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் அதே இது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ லோவர் இருக்கு, பி லோவர் இருக்கு, அண்ட் இ லோவர், இந்த மூணு இடம் மட்டும் தான் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே இது நீங்கள் வந்துட்டு ப்ளூ பாஸுக்கு போனீங்க அப்படின்னா இது வந்துட்டு 3500 ரூபீஸ். ஸோ இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டில் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இன்க்ளூட் ஆகும். அதை தாண்டி உங்க கஸ்டமைஸ்ட் அஃபிஷியல் ஜெர்சி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ பிளேயர் வெர்ஷன் ஜெர்சி, அதாவது வந்துட்டு இப்போ நான் இது போட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் வெர்ஷன் ஜெர்சி, அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய லோகோஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாரி இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து லோகோ இருக்காது, பேக் சைடில் லோகோ இருக்காது, நேம் இருக்காது. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் என்ன ஜெர்சி யூஸ் பண்ண போகிறோம்னா அதே ஜெர்சி தான் உங்களுக்கு வரப்போகுது. அதுலேயே வந்துட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை வந்துட்டு அவங்க வந்துட்டு டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 3500க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசிவாக வந்துட்டு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிஎஃப்சி சீனியர் டீம் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும். அது திங்க் வந்துட்டு ஒரு 2 முறையோ 3 முறையோ உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். டீம் வந்துட்டு ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த டீம் கூட போய் நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கோச் அவன் காயில் பார்க்கலாம், பிளேயர்ஸை பார்க்கலாம், எல்லாருமே வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதே இது அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் இருக்குது. அந்த அல்ட்ரா பாஸில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ்ங்க. ஸோ இந்த அல்ட்ரா பாஸில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து இந்த ஜெர்சிஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளேயர்ஸை வந்துட்டு பஸ் பக்கத்தில் இருந்து மீட் பண்ணுறது, அப்புறம் ஆல் 12 மேட்சஸ்க்குமே வந்துட்டு ஹோம் மேட்சஸ் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறது, மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு, வெல்கம் லெட்டரை தாண்டி உங்களுக்கு இன்னொன்று என்ன கொடுப்பாங்கன்னா சிஎஃப்சி நோட் புக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கிளப்போட அஃபிஷியல் ஸ்கார்ஃப் மீது வந்துட்டு நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு திங்க் பண்ணுறது என்னன்னா எனக்கு இந்த சென்னை எஃப்சியோட ஸ்கார்ஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவேன், பட் இட்ஸ் நாட் அவுட் சைட் எங்கேயுமே வந்துட்டு இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்க்ளூட் ஆகிறது சென்னை எஃப்சியோட அஃபிஷியல் கிளப் ஸ்கார்ஃப் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதாவது என்னன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளூ பாஸ் போட்டிங்கன்னா நீங்கள் பிளேயர்ஸ் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். பட் இதே இது நீங்கள் வந்துட்டு இந்த இதை வாங்குறீங்க, அதாவது வந்துட்டு சிஎஃப்சி அல்ட்ரா பாஸ் வாங்குனீங்க அப்படின்னா நீங்களுமே வந்துட்டு பிளேயர்ஸ் கூட வந்துட்டு சேர்ந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ கோச் அவன் காயில் வில் பி ட்ரைனிங் யூ.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு அதாவது ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் பண்ண போறீங்க, அதாவது வந்துட்டு ட்ரைனிங் பார்க்க போறீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்குமே வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் அவன் கோயில் கீழே வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த டீட்டெயில் கேட்பாங்க, உங்களோட ஃபுல் நேம், ஸோ உங்களுடைய நேம், அந்த மெம்பர்ஷிப் கார்டில் உங்களுக்கு என்ன நேம் இருக்கணும், அந்த நேம் தான் மேபி வந்துட்டு உங்களோட ஜெர்சியில் கூட வரலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெர்சியோட சைஸ் என்ன, ஜெர்சி சைஸ் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே ஒன்று கொடுத்துருவாங்க, தட்ஸ் கிரேட் திங். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெர்சியில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்குமே ஒன்று கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஏன் அப்படின்னு நோட்டிங்கன்னா, ஏன் இன்ஸ்டாகிராம் கேட்குறாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயமா வந்துட்டு காண்டாக்ட் பண்ணணும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தீங்கன்னா அதில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரிஃபர்ட் நம்பர் ஆன் ஜெர்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ரி டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வந்துட்டு மந்த்லி, அதாவது மந்த்லி சாரி, சென்னை எஃப்சியோட பாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ இந்த சென்னை எஃப்சியோட பாஸோடைய ரேட்டிங்ஸ் பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுங்க, அதாவது வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு 2000, இன்னொன்று வந்துட்டு 3500, இன்னொன்று வந்துட்டு 5000. ஸோ இந்த காஸ்ட் பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு லிட்டில் பிட் ஒர்த்தி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் வேறு இருக்கலாம், என்னோட ஒப்பீனியன் வேறு இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம 2 லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், பை கைஸ்.